சரிகமா கார்வா மினி தமிழ். நீ பணக்காரனா, உன்னை விட அதிகமா பணம் வச்சிருக்கா? பணம் எனக்கெல்லாம் சப்ப மேட்ரு, தேவையே கிடையாது. என் பொண்டாட்டியையும் இதே ஹாஸ்பிட்டல்ல இதே லேபர் வார்டுல தான் அட்மிட் பண்ணிருக்கேன். அவளுக்கு வலியும் வரல, ஒன்னும் வரல. சும்மா கொண்டு வந்து லேபர் வார்டுல அட்மிட் பண்ணிருக்கேன். இங்க பார், ஆபரேஷன் தியேட்டர்ல டாக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அந்த குழந்தைக்கு என்னோட பேரை தான் இனிஷியலா போடணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை மீறி ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சீங்க, உங்க எல்லாரையும் க்ளோஸ் பண்ணிடுவேன். நீ எங்களை க்ளோஸ் பண்ணுவியா? உன்னை விட பணம் பலம் ஆள் பலம் என்கிட்டயும் இருக்கு. குழந்தை வேணும் அது இதுன்னு எங்களை டார்ச்சர் பண்ண, அதுக்கப்புறம் நீ உயிரோட இருக்க மாட்ட. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட். கடவுளே, வள்ளிக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும். அந்த குழந்தைய நான் பார்க்கணும். என் பேர பிள்ளைய நான் கையில எடுத்து கொஞ்சணும். அதுக்காக தான் மறுஜென்மம் எடுத்து வந்து உசுர கையில பிடிச்சுக்கிட்டு இருக்கேன். எந்த ஒரு வலியும் இல்லாம, ஒரு கஷ்டமும் இல்லாம பள்ளிக்கு நல்லபடியா பிரசவம் நடக்க நீ தான்ப்பா அருள் புரியணும். டாக்டர், மிஸ்டர் விக்கி, ஐ எம் சோ சாரி டு இன்ஃபார்ம் யூ, உங்க குழந்தை இறந்து பிறந்திருக்கு. ஐயோ, பட் உங்க வைஃப் சேஃபா இருக்காங்க. ஆனா நாங்க எவ்வளவு முயற்சி பண்ணியும் குழந்தையை காப்பாத்த முடியல. I am extremely sorry, Mr. Vicky. Doctor, ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்ன சொல்றீங்க? லாஸ்ட் செக்அப் வரைக்கும் குழந்தையும் வள்ளியும் நல்லதா இருக்காங்கன்னு ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. எப்படி குழந்தை இறந்து போகும்? வள்ளி எங்க அட்மிட் பண்றப்போ கூட அவ நல்லதானே இருந்தா? எல்லாமே பெட்டரா இருக்கிறப்போ எப்படி இப்ப திடீர்னு குழந்தை செத்து போகும்? வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? சொல்லுங்க டாக்டர். உங்ககிட்ட நான் கேட்டுட்டு இருக்கேன், என்னன்னு சொல்லுங்க டாக்டர், சொல்லுங்க டாக்டர். சகல சாரி டாக்டர், நீங்க போங்க, நான் பேசுறேன். என்ன இதெல்லாம்? அவங்க பாட்டுக்கு குழந்தை செத்து போச்சுன்னு சொல்றாங்க, நீயும் அவங்கள ஈஸியா போக சொல்ற. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ஹாஸ்பிடல் மேல கேஸ் போட்டு இவங்க எல்லாம் உள்ள தள வேண்டியதானே? ப்ளீஸ் சகல, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சாரி டாக்டர், நீங்க போங்க. என்ன விக்கி, என்ன இதெல்லாம், என்ன நடக்குது இங்க? டாக்டர் பாட்டுக்கு குழந்தை செத்து போச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. எல்லா பிளான் படி கரெக்டா நடக்குது சகல. வாட், என்ன என்ன சொல்ற விக்கி? ஆமா, நான் சொல்றது உண்மைதான். குழந்தை இறந்து போச்சுன்னு சொல்லிதான் அந்த குழந்தைய தூக்கி ராகுல் கையில கொடுக்கணுமா? என்ன அநியாயம் இது? அவனை குழந்தைய எடுத்துக்கிட்டோம், அதுக்காக நல்லபடியா பிறந்த நம்ம வீட்டு குழந்தைய, பள்ளி பக்கத்துல உயிரோட இருக்கிற அந்த குழந்தைய செத்து போச்சுன்னு சொல்லி வாய் கூசாம சொல்ல சொல்லுவானா அந்த மனுஷன்? குழந்தை பிறந்து
அது நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை கேட்க கூட நம்ம யாருக்கும் கொடுப்பட இல்ல. ஆனா அதுக்காக அந்த டாக்டரே குழந்தை செத்து போச்சுன்னு அவசகுணமா சொல்லிட்டு போறான். எல்லாருக்குமே இங்க கல் நெஞ்சுதான். என்ன விக்கி, என்ன இதெல்லாம், எந்த நிலப்புல இந்த எக்ரிமெண்ட்டுக்கெல்லாம் நீ ஒத்துக்கிட்ட? எனக்கு வர ஆத்திரத்துக்கு இல்ல விக்கி, இது நடக்காது, நடக்கும் கூடாது, நடக்க கூடாது. நான் இந்த எக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். நம்ம குழந்தை நம்மளை விட்டு போகவே கூடாது. இப்ப கடைசி நேரத்துல என்ன பண்றது சகல? என்றானாலும் பரவாயில்ல விக்கி, என்னால இந்த குழந்தைய விட்டு கொடுக்க முடியாது. வள்ளி கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க. ஒரே ஒரு தடவை டாக்டர், குழந்தை ஒரே ஒரு தடவை கண்ணுல காட்டுங்க டாக்டர், ப்ளீஸ். பார்த்த உடனே நான் கொடுத்துறேன். வள்ளி கொஞ்சம் அமைதியா இருங்க, ஒண்ணும் இல்ல. இல்ல குழந்தை, வள்ளி ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. குழந்தை பார்க்கணும் டாக்டர். எந்திரிக்காதீங்க வள்ளி, அமைதியா இருங்க, ரிலாக்ஸ். ஆபரேஷன் பண்ண உடம்பு வள்ளி. நீங்க முதல்ல ரிலாக்ஸா இருங்க. சாரி வள்ளி, உங்க நிலைமை வேற எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, வேற வழி இல்ல. உங்க ஹஸ்பண்ட்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுறேன் வள்ளி. நீங்க போய் உங்க பேடை ரிமூவ் பண்ணிட்டு வாங்க. மிஸ்டர் விக்கி, வள்ளி கண்ணு முழிச்சிட்டாங்க, நீங்க எல்லாம் போய் பார்க்கலாம். வாங்க உள்ள போலாம். போங்க சார். வள்ளி, வள்ளி ஆ
சொல்லு விக்கி, என் குழந்தைய ஒரு தடவை பார்க்கணும் ப்ளீஸ். என் குழந்தைய ஒரு தடவை பார்க்கணும் விக்கி. இங்க பாரு வள்ளி, உடம்பு போட்டு அழட்டிக்க கூடாது. நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க, ஃபீல் பண்ணக்கூடாது. ஒண்ணு ஒண்ணு எல்லாமே சரியா போயிடும். ஒரு தடவை பாக்கணவைக்கு சொல்லி excuse me. விக்கி, நான் குழந்தை எடுத்துக்கிறேன். குழந்தை குழந்தைய ஆபரேஷன் பண்ணி எடுத்திருக்கோம். நீங்க எமோஷனல் ஆனா உங்க உடம்புக்கு நல்லது இல்ல வள்ளி. ஆபரேஷன் முடிஞ்சதும் ஃபீவர் வந்தா அது ரொம்ப ரிஸ்க் ஆயிடும். கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க வள்ளி. ஒரே ஒரு தடவை பார்க்கணும் ப்ளீஸ். ஒரே ஒரு தடவை பார்க்கணும் விக்கி. விக்கி 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 வள்ளி, இங்க பாருங்க, உங்க சென்டிமெண்ட்ஸ், எமோஷன், வேதனை எல்லாமே எனக்கு புரியுது. உங்க இடத்துல நான் இருந்தாலும் இதே தான் ஃபீல் பண்ணுவேன். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா எனக்கு இப்ப வேற வழி இல்லை. உங்க அப்பாவுக்கு நான் கிட்னி கொடுத்துருக்கேன், அதை முதல்ல மறந்துடாதீங்க. யாருமே இல்லாதப்போ என் ஃபேமிலியில இருந்து ஒருத்தர் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என்னை பார்க்கல. வாழ வேண்டிய வயசுல ஏன் கிட்னிய என்ன கேட்காம கொடுத்தீங்கன்னு ரம்யா எவ்வளவு வேதனைப்பட்டான்னு தெரியுமா? எங்க அம்மாக்கு இப்ப வரைக்கும் இந்த விஷயம் தெரியாது. எல்லாத்தையும் தாண்டி உங்க அப்பாவுக்கு நான் கிட்னி கொடுத்துருக்கேன், அதை முதல்ல மறந்துடாதீங்க. எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் தான், இந்த குழந்தை. இந்த குழந்தை எனக்கு வேணும். எங்க அம்மா ஹாஸ்பிட்டல் வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வேற எந்த பதிலும் சொல்ல முடியாது விக்கி. தயவு செஞ்சு குழந்தைய கொடுத்துருங்க. நான் எதுவும் பிரச்சனை பண்ற நிலைமையில இல்ல. ராகுல், ராகுல் ப்ளீஸ், தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளு. எத்தனையோ ஆசிரமத்துல எத்தனையோ குழந்தைங்க ஆள் இல்லாம பார்க்க முடியாம இருக்காங்க. எந்த குறையில்லாத நல்ல குழந்தைய பார்த்து நான் உனக்கு குழந்தைய தத்து எடுத்து கொடுக்கறேன், அதுக்கு நான் பொறுப்பு. இந்த குழந்தைய விட்டுரு ராகுல் ப்ளீஸ். ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? ஏழு வருஷம் கழிச்சு தவமா தவம் இருந்து அவங்க ஒரு குழந்தை பெற்றிருக்காங்க. இது பாரு, என்னால பிரச்சனை எல்லாம் பண்ண முடியாது. தயவு செஞ்சு இந்த குழந்தைய விட்டுரு ராகுல். இங்க பாருங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. என் வைஃப் கர்ப்பமா இருக்கா, குழந்தை பிறக்க போது லேபர் வார்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க.
அப்படி சொல்லிதான் எங்க அம்மாவை அங்க உட்கார வச்சுட்டு வந்திருக்கேன். அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என் வாழ்க்கையே வீணா போயிடும். அவங்க கிட்ட நான் எந்த மறுப்போம் எந்த கதையும் சொல்ல முடியாது. தயவு செஞ்சு இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க பிளீஸ். ராகுல், ராகுல், விக்கி பிளீஸ் தயவு செஞ்சு சண்டை போடாதீங்க, பிரச்சனை பண்ணாதீங்க. ஒரு நிமிஷம் இங்க பாருங்க, அக்ரிமெண்ட் நீங்க சுய நினைவோட கையெழுத்து போட்டு கொடுத்த அக்ரிமெண்ட். இத மீறி நான் எதுவுமே கேட்கல, சோ வாக்கு மீறாதீங்க. பாருங்க சார், நீங்க இது எதுவும் சொன்னீங்க, கோர்ட்டுக்கு போவேன், அங்க போவேன், இங்க போவேன், பிரச்சனை பண்ணுவேன் சொன்னீங்க, பண்ணிக்கோங்க சார். இவங்க கையெழுத்து போட்டு கொடுத்தபடிதான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. நான் எதுவுமே தப்பா கேட்கலையே, எனக்கு என் குழந்தை வேணும், கடைசி நேரத்துல ப்ராப்ளம் பண்ணாதீங்க. விக்கி சொல்லுங்க விக்கி. நீங்க அவன் கூட சண்டை போட வேணாம் வள்ளி, குழந்தைய கொடுத்துடலாம்.
பிள்ளையாரப்பா, என் பேரை குழந்தை மடியில் வச்சு கொஞ்சணும், அதுக்கு நீ தான்ப்பா அருள் புரியணும். என் உசுரை இந்த கடைசி ஆசைக்காக தான்ப்பா கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த சந்தோஷமான செய்தியை சீக்கிரம் நான் கேட்கணும் கடவுளே. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.